நண்பர்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம அடுத்து பேங்க் நிப்டி அப்டேட் பார்க்க போறோம். இந்த அப்டேட்டை பொறுத்தல பேங்க் நிப்டி ஆல்ரெடி வந்து லோயர் லோ ஃபார்மேஷன் மந்த்லியை பொறுத்தல. ஸோ கார்ஷியஸாக இருக்கிறது உச்சாலத்தனம் 36,876, அது கட் ஆயிடுச்சு. 36,655 அப்போ உங்களுக்கு டெய்லியில வீக்லியில கன்ஃபார்ம் பண்ண மாதிரி உங்களுக்கு மந்த்லியிலும் கன்ஃபார்ம் ஆகுது. மந்த்லியில கன்ஃபார்ம் ஆகும்போது இதே மாதிரி லாஸ்ட் இப்போ எப்படி நிப்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு கடைசியா தொட்டுக்கிட்டு நிற்குதோ அதே மாதிரி இங்க வந்து தொட்டுக்கிட்டு நிற்குது. இது ஒரு சப்போர்ட், மேலேருந்து கீழே வரும்போது இது சப்போர்ட். ஒன்ஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, ஒரு வீக்லி க்ளோஸ் வருதுன்னு சொன்னா நீங்க ஃபால்ன்றது திருப்பி ஆக என்ன நிப்டி சொன்ன மாதிரி இதுக்கும் ஒரு பிளட் பாத்ன்றது எதிர்பார்க்கலாம். மினிமம் வந்து டவுன் சைட் டார்கெட் வந்து 34,770 டவுன் சைட் டார்கெட்டா இருக்கு. ஸோ வாட்ச் இட், அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. மந்த்லியை பொறுத்தல டவுன் சைடுன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஒண்ணு. வீக்லியை பொறுத்தல ஒரு டவுன் சைட் ஃபால் ஃபார்மேஷன் இங்க வந்திருக்கு. வந்திருக்குன்ற சென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏபிசி அந்த ஒரு ஃபார்மேஷன்ல இது வந்திருக்கு. இப்போ இங்க வந்துட்டு நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 37,128 வீக்லி சார்ட்டை பொறுத்தல உங்களுக்கு கரண்ட் ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன்ல இருக்கு. இங்க பொறுத்தல இப்போ வீக்லியை பொறுத்தல 37,128 அந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தல வாரத்தோட முதல் நாளே பார்த்தோம்னா 847 புள்ளிகள் வந்து சரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஜோனை பொறுத்தல நமக்கு இம்பார்ட்டன்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 37,230, அதுக்குள்ள 36,845, 37,230 மேல போகணும்னா 37,616. அதுக்கு இந்த பக்கத்துல வந்தோம்னா 36,845 சென்டர் பாயிண்ட், அது பிரேக் ஆச்சுன்னா 36,653, 36,462. இங்க மினிமம் டவுன் சைட் டார்கெட்டே பார்த்தோம்னா 35,806 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜோனை விட்டு கீழே வரும்னு சொல்லுது. அப்போ கரண்ட் ஜோன் வந்து 36,662 சப்போர்ட்டு, 37,716 ரெசிஸ்டன்ஸ் போது இந்த ஜோனை விட்டு பிரேக் ஆகி கீழே வர வாய்ப்பு இருக்கு. 36,462 அதுக்கு கீழே 36,81, 35,702 அந்த இது வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுது. ஆனா அடுத்த டார்கெட் பார்த்தோம்னா அதுக்கும் கீழே 34,769, 35,325, 34,980 அதுக்கு கீழே இன்னொரு டார்கெட்டும் இருக்கு. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி ஓகே, இது வந்து இப்போ இன்னும் டவுன் சைட்ல வருமா வராதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டெய்லி சார்ட்ல போய் பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு ஏபிசி ஃபார்மேஷன்ல வருது. அப்போ சி வந்து என்ன வரணும், சிம்பிளா வரணும், இல்லைன்னா 5 வேவ்ல வரணும், சிம்பிள் கண்டிஷன். அப்போ அது என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டெய்லியில போய் பார்த்துட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. டெய்லியை பொறுத்தவரை பார்த்தோம்னா சி வேவ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி ஒரு 1, 2 திருப்பியும் பார்த்தோம்னா அதாவது இது 1, 2 இந்த தேர்ட் வேவ் வந்துட்டு ஒரு 1, 2, 3, 4, 5 வருது. ஓகே, அப்போ என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தோம்னா தேர்ட் வேவ் 5 வேவ்ல வரணும். சரி, எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாம், சப் வேவ் வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தோம்னா +4 வச்சுக்கோங்க. அப்போ சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். 1, 2, 3, 4, 5, 6 இது 7வது வேவ். அப்போ திருப்பி 8 மேலே போனோம், 9வது வேவ் கீழே வரணும். அப்படி வந்தாதான் இந்த டவுன் சைட் ஃபால்ன்றது முடிவடையும். அதாவது பேங்க் நிப்டியை பொறுத்தல மினிமம் கால்குலேஷன். ஓகேவா, ஒரு ஏபிசி அப்படின்னு வந்தால் மட்டும், இல்லை இது இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, இல்லை இது இன்னும் புல் பேக் போய் திருப்பி வருதுல்லாம், அது அடுத்த ஸ்டோரி. இந்த சேனலில் இருக்கிற வரைக்கும் இதான் ஸ்டோரி. இந்த சேனலில் என்ன ஸ்டோரி இருக்குன்னா ஒரு தேர்ட் வேவு 3% வேவ் வந்துகிட்டு இருக்கு. அந்த 3% வேவ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 1, 2, 3, 4, 5 5 வேவ்ல முடிவடையணும். ஆனா இங்க வந்து தேர்ட் வேவ் வந்துட்டு சப் வேவ்ல 5 வேவா வருது. அப்ப என்ன அர்த்தம், ஆல்ரெடி வந்து 5 இப்போ +4 மொத்தம் 9 வேவ்ல முடிவடையணும். இப்ப ஆல்ரெடி 7வது வேவ் நடக்குது, திருப்பி 8, திருப்பி 9. அப்போ 8வது வேவுக்கு உள்ள டார்கெட்னா மேக்சிமம் 37,616. ஓகே, 9வது வேவுக்கு உண்டான மினிமம் டார்கெட் என்ன அப்படின்னா, அது மினிமம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டார்கெட் 34,770 வச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ அதுக்கு முன்னாடியும் முடியல. அது ஆனால் அதுக்குள்ள வேவ் ஃபார்மேஷன் எப்படி, இப்போ இங்கே மேலே போகுதுன்னா இன்ட்ராடேல அது ஒரு ஏபிசியாக போகும். அதே மாதிரி அங்கேருந்து கீழே வந்து அது ஒரு 1, 2, 3, 4, 5 இன்ட்ராடே வரும். ஸோ எங்கே முடிவடையுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக வந்து இன்ட்ராடே பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, ரைட்டு. இப்போதைக்கு மினிமம் டவுன் சைட் டார்கெட் 37,770 நோக்கி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி புல் பேக்னா 37,616 நோக்கியும் மேலே போகும். அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கும். இந்த சேனலுக்குள்ள தான், இந்த டிக்ளைன் சேனலில் தான் பேங்க் நிப்டி இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்ன பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா லெவல்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்க. லெவல்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்.
ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்க அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க வேவ் ஃபன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இம்மீடியட்டா. நன்றி, வணக்கம்.